டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் ஜெயவாணி நான் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டயட்ரிஷியனாக ஒர்க் பண்ணுறேன் புத்தம் புதுக்காலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ நீர் சத்து எது எதுக்குலாம் முக்கியம் எதனால் நம்ம தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கலைன்னா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பாடியில் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ தண்ணின்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்துன்னே சொல்லலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் குழந்தைங்கள்லேருந்து ஈவன் மிடில் வென் ஈவன் ஓல்டேஜ் எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ தண்ணி குடிக்காததுனால வரலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரலாம் தண்ணியில் வந்துட்டு நிறைய மினரல் சத்து இருக்குது ஸோ அந்த தண்ணி நம்ம குடிக்கலை அப்படின்னு சொன்னால் கிராம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கனா காலையிலேருந்து நைட் வரைக்கும் தலைவலிக்கும் அவங்களுக்கு தலைவலி வரும் ஆனால் அது தெரியாமல் மக்கள் என்ன பண்ணுவாங்க தலைவலி மாத்திரை போட்டு தலைவலியை அட்ரஸ் பண்றது பார்ப்பாங்க ஆனால் சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி குடிச்சிட்டிங்கனாலே தலைவலி உங்களுக்கு வராது மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இன்னொன்று ப்ராப்ளம் என்ன தண்ணி குடிக்காததுனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய பேர் கிட்னி ஸ்டோன்ஸ்னால அஃபெக்ட் ஆகி டாக்டர் போய் பார்த்து அதனால சர்ஜரி பண்ணக்கூடிய தருணம்லாம் வந்திருக்கு பட் அதோடைய சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி குடிக்காததுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்புறம் க்ரியாட்னின் அப்படின்ற ஒரு லெவலும் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இது எல்லாமே வந்து தண்ணி குடிக்காததுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் ஸோ தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு அடல்ட் மேன் அண்ட் விமன் கேன் டேக் ஸோ கிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் தே ஹேவ் டு மெயின்டைன் ஸோ ஒரு சில கண்டிஷனில் மட்டும் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதாவது கிட்னி பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம் ஏன்னா கிட்னி வந்து அந்த ப்ராப்பர் எக்ஸ்க்ரீஷன் வேலையை அதால் செய்ய முடியாததுனால அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தண்ணியை கம்மியாக கொடுப்போம் அதே மாதிரி ஃப்ளூவிட் ஓவர்லோடு இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஸோ அந்த பேஷண்ட்ஸுக்கும் வந்து நாங்கள் தண்ணியை கம்மியாக கொடுப்போம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாருமே தண்ணி நிறைய குடிக்கணும் மெயின்லி டு ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன் எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ் ஏன்னா நம்மளுடைய தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல் சத்து இருக்கு ஸோ அந்த மினரல் சத்தெல்லாம் உடம்புல சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஈவினிங் வரைக்கும் இல்லை டில் ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் நிறைய பேர் நைட்டில் குடிப்பாங்க ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் ஏன்னா ரெஸ்ட் ரூம்க்கு அடிக்கடி போகணுன்ற ஒரு ப்ராப்ளம்னால தண்ணி குடிக்காமல் என்ன பண்ணுவாங்க சேர்த்து வச்சு நைட் குடிப்பாங்க அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா நைட் ஆனால் நைட்டு அடிக்கடி அவங்க ரெஸ்ட் ரூம் போக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் அடுத்த நாள் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நிறைய பேர் ஆப்ஸ் எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு மறந்து போய்டுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாவது வச்சுக்கோங்க அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு ரிமைண்ட் பண்ணுறது கூட இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ அதுக்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் தண்ணியை குடிக்கலாம் ஸோ நீர் சத்து ரொம்ப அவசியம் எல்லாருமே தண்ணி குடிக்கணும் ஏன்னா டு ப்ரிவெண்ட் ஆல் தீஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் ரீனல் கேல்குலை கான்ஸ்டிபேஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்